நண்பர்களே வணக்கம். மணிக்கணும், நான் இப்போ கேட்ட நாட்டில் இருக்கேன். ஆனால் நேற்று வந்து நெட்ஒர்க் இல்லைங்க இங்கே, அதனால் உங்களுக்கு நான் லைவ் நேரலை வந்து பண்ண முடியல. இருந்தாலும் இன்றைக்கு என்னால் இன்றைக்கு நிலை வரத்தை உங்கள்கிட்ட காட்ட முடியும். இதுதான் இன்றைக்கு கேடநாத்துடைய நிலை. நல்லா இருக்குங்க, ராத்திரியில் தான் குளிர் தாங்க முடியல, மைனஸில் இருந்தது. இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் வெயில் அடிக்குது. அந்த கல் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளத்தில் வந்து அந்த கோவிலே தற்காத்த அந்த கல், இது பிரசித்தம் பெற்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கல் தான் வந்து அந்த கோயிலே வந்து தாங்கி பிடித்திருப்பதாக ஐதீகம். இந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப, இந்த கல்லுக்கிட்ட போய் நிற்கும்போது அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இருந்ததுங்க. சொல்ல முடியாத ஒரு நிகழ்ச்சி, அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றிலும் பாருங்கள், இதுதான் கேடர்நாள். என்னுடைய கனவு பழித்தது அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ கனவுகள், அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கனவு, கேடர்நாத்துக்கு வரணும், ஜோதிர்லிங்கெல்லாம் போகணும் அப்படின்னு. கேடர்நாத் இன்றைக்கான நிலவரம் இதுதான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கேடர்நாதரை பார்த்த உடனேயே, கோவிலோட கோபுரத்தை பார்த்த உடனே கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுனுச்சுங்க. அது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு உணர்வு. எல்லாரும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை உங்களால் உணர முடியும். எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப 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 சந்தோஷம். வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சாதிச்சது மாதிரி ஒரு உணர்வு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா சரியான கூட்டம், அதாவது இன்றைக்கு சோமவாரம் இல்லையா, திங்கட்கிழமை, அதனால ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகம். நல்லவேளை நேற்றே நாங்க இரவுல வந்துட்டோம். நாங்க ஒரு 11 மணி நேர பயணம், அதாவது நடந்து வந்தது ஒரு 7 மணி நேரம், பிறகு குதிரையில வந்தது ஒரு 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா குதிரை பயணம் ரொம்ப சவாலான பயணம். குதிரை பயணம் சாதாரணமான பயணம் இல்லைங்க. இங்கே கேடர்நாத்துக்கு வரீங்க அந்த யாத்திரைக்கு அப்படின்னா, உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் ஒருநிலைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இங்கே இந்த பயணத்தை தொடர முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சுத்தம் பார்க்க முடியாது, சாப்பாடு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. எது இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இது இரவில் நம்ம கேடர்நாத்துடைய இரவு காட்சி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தார் இரவில். அவரை உள்ளுக்கு போய் பார்த்து இரவில் 12 மணி 12 இருக்கும் தொட்டு அபிஷேகம் பண்ணி, அவருக்கு பூக்கள்லாம் போட்டு, அவருக்கு பிரசாதம்லாம் கொடுத்து, பார்வதி அம்மாவுக்கு புடவையெல்லாம் தந்து, ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த உணர்வு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கேடர்நாத்துக்கு வர பயணம் சாதாரணமான பயணம் இல்லை. தயவு செய்து சுற்றுலா பயணியாக வரவே கூடாது. இங்கே சிவபெருமானுடைய பக்தராக, அம்மையப்பனுடைய பக்தையாக, பக்தராக தான் இங்கே வரணும். வந்தால் மட்டும்தான் இதை கடந்து நம்ம சுலபமாக போக முடியும். ஏன்னா நாங்கள் வர பாதையில் 2-3 சடலங்கள் வந்து இறக்கப்பட்டது, அவங்களால தாங்கிக்க முடியல அந்த பயணத்தை, இறந்துட்டாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க சடலத்தை. ஏன்னா இங்கே மேலே கேடர்நாத்துக்கு வர பயணம், நாங்கள் காலையில் 5:30 தொடங்கின பயணம், இரவு 8:30 தான் வந்து சேர்ந்தவங்க இங்கே. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு பயணம், அவ்வளோ ஒரு கடுமையான பயணம். சில நேரங்களில் வந்து ரொம்ப பயமாகவும் இருந்தது.